ரொம்ப நல்லவ, அவ கண்டிப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. அவ ரொம்ப நல்லவ, ஆனா எங்க போனானே தெரியல. ஏன் பேச மாட்டீங்க? இப்ப சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க. என்ன பிடிச்சிருக்கா?
அத்தின் பேர் கொடைக்கானல் போயிருந்தீங்களா, எப்படி இருந்தது? குளிரா இருந்தது. அப்புறம் குளிர எப்படி சமாளிச்சீங்க? ஸ்வெட்டர் வாங்கி போட்டு தான் சமாளிச்சேன். ரகு, அம்மா கூப்பிடுறா, உள்ள போ. சரிக்கா. என்னண்ணா உள்ள போன, உங்க தம்பி இன்னும் வெளியே வரல, மெகாசில கதை எழுதிட்டு இருக்கார், இது ரொம்ப தப்புண்ணா. கொஞ்சம் வாய மூடுறியா? அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம், சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு வாடா, வா போலாம். என்னடா ஆச்சு? அதான் கிளப்பலாம் சொல்றல. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. என்னது இது, டிஃபன் கூட சாப்பிடாம வந்துட்டு? டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா நீங்க? இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன், வா போங்கறல. வாங்க நீ வா. வரேம்மா. வாங்க. டேய் இருடா, ஏன்டா இப்படி அவசரப்படுற? ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போலாம்டா. இல்ல இல்ல, நான் கிளம்புறேன், நீ வேணா உட்காந்து சாப்பிட்டு வா. டேய், உனக்கு கல்யாணத்துல சம்மதம் இருக்கா இல்லையாடா? நான் எதுவா இருந்தாலும் எங்க அம்மா முடிவை கேட்டுட்டு தான் முடிவு பண்ண முடியும். நான் வரேங்க. சொன்னா. டேய் டேய், ஐயோ ஐயோ, போயிட்டு வரமா. வாடா. ஒரு நிமிஷம், மாப்பிள்ள ஏன் இப்படி? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவன் எப்பவுமே இப்படிதான் சிடு சிடுன்னு பேசுவான். நீங்க சந்தோஷமா இருங்க, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது என் கடமை, சரியா? ஆ, வரேன் சம்பந்தி. குந்தத்தை தான் பார்க்க முடியல, வரம்மா. மன்னியா, வாழ வழி வந்துடுறேன். கவலையே படாதீங்க, அவ சொல்ல இருக்கா, மச மச நிக்காதுங்க, உள்ள வாங்க. என்ன மணி, சட்டுன்னு கல்யாணம் போயிட்டா? எல்லாரும் வாசல்ல பேசிட்டு இருப்பா, கீதா வாழ்ச்சின்னு வந்து வழி அனுப்பலாம்னு நினைச்சேன். நீ ஏதாவது சொன்னியா? நான் தப்பா உன பேசல. என்ன திமிரா பேசுறியா? ஏதாவது உளறி கொட்டினியா சொல்லு. மாப்பிளோட முகமே சரியில்லை. உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப உற்சாகமா இருந்த, பேசிட்டு திரும்பி வந்தது வெளியில போயிருந்தது, படபடனு கிளம்பிட்டாரு. நிஜத்து சொல்லு, எது உளறிட்டு தானே சீதா பத்தி பேசுறியா? என்ன நடந்தது சொல்லு. என்ன பேசினா அந்த ஆளுக்கே போன் பண்ணி கேளு. அந்த ஆளா? என்னடி மரியாதை கட்டதனம் ஜாஸ்தியா இருக்கு, இப்படி அரைஞ்சதா தெரியுமா? சும்மா இருங்க, நீ போடி உள்ள. என்ன இப்படி பேசுறா? இல்ல இன்னைக்கு
சார் 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 இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் மறுபடியும் தெருமணால பார்த்த பிச்சிருவேன் போவேன். சொல்லுங்க பதட்டத்துல வந்திருக்கேன், ஆதரவா பேசுங்க. எதுக்கு அவமானப்படுத்துறேன்? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பதட்டப்படாம சொல்லுங்க, என்ன விஷயம்? மறுபடியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஹிந்துல லெட்டர்ஸ் எடிட்டர் எல்லாம் எழுதி வெளுத்து வாங்குறவன். உம்ம பத்தி கம்ப்ளைண்ட் எழுதிருவேன், ஜாக்கிரதை. சார் இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு வந்த விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்கன்றல? அப்படி கேளுங்க, என் பர்சா காணும். அதுக்கு நான் என்ன பண்ணுமா? கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்கு சட்டப்படி நான் என்ன பண்ணு சொல்லுங்க, பண்றேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சார், ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எங்க தேதிய வெள்ள பேப்பர்? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும்ல, வெள்ள பேப்பர் வேணும்ல. என்னோட பர்ஸ் காணாம போன ஜோசி பையன் தெரியும் வெள்ள பேப்பர் நலையறதுக்கு. இப்ப எதுக்கு சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து உங்க பர்ஸ் காணாம போச்சு, அதுல என்னெல்லாம் வச்சிருந்தீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. நீங்க கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்தா தானே நாங்க ஆக்சன் எடுக்க முடியும். உங்ககிட்ட பேப்பர் இல்ல, அதோ அங்கதானே பேப்பர் ஸ்டால் இருக்கு, போங்க. ஒரு பண்டல் பேப்பர் வாங்கிட்டு வாங்க, அதோட புதுசா ரெண்டு பேனா வாங்கிட்டு வாங்க, போங்க சார், நானே எழுதி கொடுத்துறேன். என்னடா இருக்கு, ஏற்கனவே பர்ச தொலைச்சு நஷ்டத்துல இருக்க, இது வேற வெட்டி செலவா? அதுக்காக நாங்க நான் வாங்கி ஏத்தர முடியும். போங்க சார், போங்க சார், வாங்க. குட் மார்னிங். கூப்டல ஊருக்கு புதுசா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சது? எனக்கு பழனி, தி கிரேட் அண்ட் வெரி டால் பில்கிரிம் சென்டர், அபோட் ஆஃப் லார்ட் முருகா. டு யூ நோ ஹிம்? ஐ நோ ஹிம், ஹி டசன்ட் நோ மீ. டோன்ட் வரி, ஐ வில் இன்ட்ரோ듀ஸ் ஹிம். இந்த ஊர்ல என் தம்பி இருக்கான், அவன் டாக்டர் மேரேஜுக்கு வந்தேன், வந்த இடத்துல என் பர்ஸ் தொலைச்சிட்டேன். அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் கேக்குறதுக்காக இங்க வந்தேன். அங்க தொப்பி போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்தான் பேப்பர் பேனை வாங்கிட்டு வாங்குறாரு. அவாத்து குழந்தைகளுக்கும் சேர்த்து பர்சையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன்னா பேப்பர் பேனை வாங்குறதுக்கு எனக்கு ஏ சார் காசு? சார் நீங்க ரொம்ப பெரிய மனுஷன், எனக்கு எப்பயே கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அந்த பர்சில் நிறைய பணம் இருக்கு, பேப்பர் பேனை வாங்கினதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை குறைச்சிட்டு பாக்கியை கொடுக்க போறோம். என்ன இருந்தது? அப்புறம் சில விசிட்டிங் கார்டு எல்லாம் இருந்தது. எல்லாம் இருக்கா பாருங்க. கரெக்டா இருக்கு. சுந்தரம் முருகா, நீங்க ரொம்ப பெரியவா சார், உங்களை எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா சொல்லப்படாது, தமிழ்நாடு போலீஸ ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலா சொல்லுவா. நீங்க அவள ஓவர் டேக் பண்ணிட்டே ஸ்காட்லாந்து யார்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறந்தா கண்டுபிடிச்சு தருவா. நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல, நீங்க அதுக்குள்ள பர்ச கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். கெட்டு போகாத வாழ் கூட பர்ச கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, நீங்க ஒருபடி மேலேயே போடுவேன். வெரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் இருக்கும், நீங்க என் கண் முன்னால தான் செக் பண்ணேன். நீங்க அப்படியே கொடுத்துட்டேன். நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் சார். ஐயோ, இதுல என் ஃபேமிலி போட்டோ இருந்தது எங்க காணோம்? என்னது ஃபேமிலி போட்டோவா? ஆமா சார், நானும் என் ஒய்ஃப், என் ரெண்டு பொண்ணுகள், சன்னு எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போட்டோம். அழகா இருக்கும், அதை காணோம். வீட்டில் நெகட்டிவ் இருக்கும், காப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் உங்களை எப்படி போடுறதுன்னே தெரியல. உங்கள் பேர் என்ன? ஊமத்துறை. தப்பாக வச்சுட்டேன், வெள்ளத்துறைன்னு வச்சிருக்கணும். எவ்வளோ வெள்ள மனசு, அவரும் இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பத்திரமா ஊருக்கு போய் சார். நீங்கள் அவசியம் பயணிக்கு வாங்க, ஸ்பெஷல் தரிசனம், ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரேன். முருகா வில் பிளஸ் யூ. எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நல்ல வேலை பரிசு கிடைச்சது. ஏன்னா ஊருக்கு போகிறது கூட தம்பிக்கிட்ட கடை வாங்கணும். கான்ஸ்டபிள் வாள் அவளை பாத்துக்கோங்க. சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் நன்னா தான் இருக்கா. உங்களை மாதிரி பீப்புளால தான் டிபார்ட்மெண்ட் கெட்ட பேரு. யூ மஸ்ட் இம்ப்ரூவ்.
ராமச்சந்திரன் சார், அந்த திருட்டு கேள்வி எங்க சார்? இங்கதான் இருந்தாங்க, டீ சாப்பிட போயிருப்பாங்க நினைக்கிறேன். என்ன சும்மா பிகில் விடாத, தொலைஞ்சு போன பர்ஸ் கிடைச்சிச்சுல? ஆமா கிடைச்சது, அதுக்கு நோக்கம் என்ன சம்பந்தம்? அந்த பர்ஸ் அடிச்சதே நான் தான். ஐயோ போலீஸ் போலீஸ், பர்ஸ் திருடிக்கு இருக்க. ஏய் நில்லு 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 திருட்டு கிழவி நில்லு. ஆமா நான் கேள்வி ரொம்ப குமர. நான் குமர இல்லனா, ஆனா ஒண்ணு மாதிரி திருட்டு கிழவன் இல்ல. சும்மா எண்ணெயில பட்ட மீன் மாதிரி துள்ளாதயா. அஜியே எண்ணெயில போட்டு மீன் எல்லாம் சொல்றீங்க, சொல்லும் போதே வாய் குமட்டல. ஏன் சொன்ன உடனே உன் வாய் குமட்டுதோ? ஆமா உன் பர்ஸ்ல எல்லாம் கரெக்டா கிதா? பர்சல் எல்லாம் சரியா தான் இருந்தது, ஆனா அதுல இருந்து குடும்ப போட்டோ தான் காணும். அத நான் தான் எடுத்தேன். இத பாரு, இதுவா பாரு. அம்மா இதேதான், ஆனா நீ கொண்டு புரியலையே, அந்த பர்சல் அவ்வளவு பணம் இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு மெனக்கிட்டு இந்த குடும்ப போட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்கியே எதுக்காக? எங்களுக்கு நீ தூரத்து உறவா? நீ என்ன கோத்திரம்? கோத்திரம் ஆத்திரம் ஒண்ணுகிட்டு பாரு, எனக்கு வாயில வந்துடும். ஆமா சொல்லிவிட்டா பர்ஸ அடிச்சுட்டு லைட் ஹவுஸ் பக்கம் வந்தீங்கன்னா பிரிச்சு பார்த்தா சொலையா 5000 ரூபாய் இருந்துச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே அந்த பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்துச்சா, குடும்ப போட்டோ. அத பார்த்த உடனே எனக்கு மனசு மாறிடுச்சு. உடனே அந்த பர்ஸ கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அட நீ கொண்டு புரியல, எனக்கு பர்ஸ் அடிப்பானே ஸ்டேஷன்ல கொண்டு கொடுப்பானே. யோ அப்பவே ஒரு பீச்ல எல்லாம் எத்தலின் தான்னையா, நீ தான் கிடைக்கல. அதனாலதான் நீ எப்படியும் பர்ச காணலன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் வருவல்ல. அதான் நீ வருவேன்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே காத்துட்டு இருந்த. எனக்காக நீயே காத்துட்டு இருக்க? ஆமா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நம்ம சேர்ந்து படிக்கல, சேர்ந்து ஆபீஸுக்கும் போகல. இந்த பாரு, நீ எதையோ மனசுல வச்சு திருசமம் பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. சும்மா அசிங்கமா பேசாதயா. என்னமோ நீ என்ன காதலிச்சுட்டு காய் விட்டு போன மாதிரில பேசுற. இந்த பாரியா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ யாரோ நான் யாரோ, ஆனா நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் கீது. இந்த கனெக்ஷன் எல்லாம் பேசி தான் நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இந்த பாரு, இப்படி கனெக்ஷன் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்காத. பையா ஜண்டு பாம், ஜண்டு பாம். என்ன பாம்? பையா சும்மா என்ன ஜண்டு பாம் சும்மா. ஆமா அந்த போட்டோல சென்ட்ரா ப்ளூ போடவ கட்டி நிக்குத, அதானே சீதா? உனக்கு எப்படி தெரியும்? சீதாவை எனக்கு தெரியா? அது யாரு, அதோட சொந்த பந்தம், அது எந்த ஊருன்னு எதுவுமே தெரியாதியா? நான் எப்ப கேட்டாலும் அநாத அநாதன் மறுப்பிக்கமே இருக்குது. ஆனா ஒன்னியா, இந்த போட்டோவை பார்த்த ஒன்னதான் அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா உனக்கு இந்த சீதாவுக்கு என்ன சம்பந்தம்? அதே கேள்வி நானும் கேக்குறேன், உனக்கு சீதாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போட்டோவை பார்த்த பிரம்மா இந்த கேள்வி கேக்குறேன். நான் தாமா இந்த சீதாவோட தோப்பனார். என்னது, நீதான் சீதாவோட அப்பனா? இல்ல தோப்பன ரெண்டு ஒண்ணுதாயா? அது இருக்கட்டும். என் சீதா எங்க போ? எங்க என் சீதா? சொல்லு நீ எங்க இருக்க? திருட்டு கேள்வி குருட்டு கேள்வி சொல்லுடி. என்ன நீ எங்க கூட்டிட்டு வர? வா சாமி வா வா வா, பயப்படாம வா, இது நம்ம வீடுதான். வா சாமி. வீடு இது பூத் பங்களா மாதிரி இருக்கு. பாரு நம்ம ஊடா எப்படி இருக்குதுன்னு. சாமி அப்படி பாக்குற, இவ்வளவு பொருளும் அலங்கோலமா கிடக்குதுனா? நாங்க ஒரு காலத்துல ஜமீன் பரம்பரையா இருந்தோம், அப்புறம் நொடிஞ்சு போட்டோம். என்ன பண்றது, அத்தனை பொருளையும் இந்த ரூமுக்குள்ள போட்டேன். சின்ன ரூமா தான் கிது, என்ன பண்றது? இங்கே போட்டு அடிச்சு வச்சுட்டேன். வந்த விலைக்கு வித்துலான்னு பார்த்தா எவனும் வாங்க மாட்டேங்கிறான். உனக்கு வேணும்னா சொல்லு சாமி, கம்மி விலைக்கே வித்துறேன். அதெல்லாம் இருக்கட்டுமா, என் சீதா எங்க? ஏன் இப்படி அவசரப்படுற? உன் சீதா தானே, இரு கூப்பிடுற. சீதா கண்ணே, சீதா கண்ணே, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வா வா வா. தீரனா